நைட்டு 8 மணிங்க பொழுதெல்லாம் எங்கள் ஃபேமிலியில் சமையல் வேலை முடிஞ்சிடும், சாப்பிடவும் செஞ்சுருவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 போல் ஆகுது. என் ஃப்ரெண்டு வந்து மாங்காய் கொண்டு வந்திருந்தாங்க, அது எல்லாமே கட் பண்ணி போட்டு ஊறுகாய் வந்து போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நானும் சன்சி ரெண்டு பேரும் மாங்காய் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்க. அப்படியே கட் பண்ணி பாதி மாங்காயை அந்த பாக்ஸில் போடுறது, மீதி மாங்காயை எங்கள் வாயில் போடுறதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம். நானும் சன்சிக்காவும் இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே என் ஹஸ்பண்டும் குட்டி பப்பாவும் இன்றைக்கி வந்து ஆர்டருக்கானது எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாங்காய் சீசனாக இருக்கும் பொழுதே ஊறுகாய் வந்து போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2-3 மாதத்துக்கு பிரச்சனை எல்லாமே இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே மாங்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் மாங்காயை கட் பண்ணிட்டு உப்பு போட்டு ஒரு 3 நாளைக்கு ஊற வச்சிட போடுறேங்க. மாங்காய் ஊறி வந்ததும் எடுத்து மாங்காய் ஊறுகாய் வந்து போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 பொழுதே சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு வந்துடுவோம். 9 மணிங்க பொழுது கம்பல்சரி தூங்கிடுவோம். குழந்தைங்களுக்கு ஸ்கூல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக வந்து தூங்கிடுவோம். எனக்கு எடிட்டிங் வேலை ஏதாவது இருந்தால் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், அப்படி இல்லைங்க பொழுது எல்லாரும் நேரமாக தூங்கிடுவோம். விடிய விடிய ஃபோன் பார்க்கறது, டிவி பார்க்கறது, அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கிடையவே கிடையாது.